முன்னொரு காலத்தில் அரசர் ஒருவர் இருந்தார். அவர் தன் மந்திரியுடன் பேசி கொண்டே இருந்தார். அவர்களின் பேச்சு அறிவு கூர்மை பற்றி இருந்தது. அறிவு கூர்மை உடையவர்களால் எதையும் செய்து முடிக்க முடியும். அவர்களால் செய்ய இயலாத செயலே இல்லை என்று கூறினான் மந்திரி. அவன் கருத்தை அரசர் ஒப்புக்கொள்ளவில்லை. அரசே, செய்ய இயலாத செயல் ஒன்றை சொல்லுங்கள், நான் அதை செய்து காட்டுகிறேன் என்றான் மந்திரி. மந்திரியே, நீ ஏதேனும் வீர செயல் செய்யப்போவதாக சொல்ல வேண்டும். அதற்காக மக்கள் கூட்டத்தை கூட்ட வேண்டும். அதை செய்யாமல் அவர்களிடமிருந்து தப்பிக்க வேண்டும். உன்னால் முடியுமா என்றார் அரசர். அரசே, மிக எளிய செயலை தான் சொல்லியிருக்கிறீர்கள் என்றான் மந்திரி. மந்திரியாரே, நீ நினைப்பது போல் இது எளிய செயல் அல்ல. வீர செயல் செய்வதாக சொல்லி மக்களின் கூட்டத்தை கூட்டுவது எளிது. பிறகு அதை செய்யாவிட்டால் அந்த கூட்டம் உன்னை தப்பிக்க விடாது. நீ அவமானப்படத்தான் போகிறாய் என்றார். அரசே, இதில் எனக்கு எந்த அவமானமும் ஏற்படாது. பொறுத்திருந்து பாருங்கள் என்று மந்திரி அங்கிருந்து சென்றான். சில நாட்கள் சென்றன. மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்வதை பார்த்தார் அரசர். வியப்படைந்த அவர் தன் வேலையாட்களிடம், மக்கள் கூட்டம் கூட்டமாக எங்கே செல்கின்றனர் என்று கேட்டார். அரசே, எல்லோரும் கோயிலை நோக்கி செல்கின்றனர். அங்கே கோபுரத்தின் உச்சியில் மந்திரி நின்று கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் கீழே குதிக்கப் போகிறேன் என்று கத்திக்கொண்டிருக்கிறார். அதை வேடிக்கை பார்க்கத்தான் எல்லோரும் சென்று கொண்டிருக்கின்றனர் என்றான். தான் வைத்த சோதனையின் முதல் பகுதியை செய்துவிட்டான். இதிலிருந்து அவன் எப்படி தப்பிக்கப் போகிறான்? அதை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அவருக்கு ஏற்பட்டது. என்ன நடக்கிறது என்பதை வேடிக்கை பார்க்க அவரும் அருகே சென்றார். கோபுரத்தின் உச்சியில் மந்திரி நின்றிருந்தான். இன்னும் சிறிது நேரத்தில் கீழே குதிக்கப் போகிறேன். இப்படி யாரும் இதுவரை செய்தது இல்லை என்று கத்திக்கொண்டிருந்தான். அவன் குதிப்பதை வேடிக்கை பார்க்க நகர மக்கள் எல்லோரும் அங்கே வந்திருந்தனர். நான் 1, 2 என்று 10 வரை எண்ணப் போகிறேன். 10 என்று சொன்னதும் கீழே குதிக்கப் போகிறேன். நான் பேச்சு தவற மாட்டேன். என் வீர செயலை பார்க்கத்தான் போகிறீர்கள் என்று அவன் 1, 2 என்று எண்ணத் தொடங்கினான். என்ன நடக்கப் போகிறதோ என்ற ஆர்வத்துடன் மக்கள் பார்த்து கொண்டிருந்தனர். 1, 2 என்று எண்ணிக்கொண்டிருந்தான் மந்திரி. அவன் கண்கள் கூட்டத்தில் யாரையோ தேடின. தான் தேடியவன் வந்திருப்பதை அறிந்து தொடர்ந்து எண்ணத் தொடங்கினான். அவன் 9 என்று எண்ணினான். கூட்டத்தில் இருந்து ஒரு குரல், எண்ணுவதை நிறுத்திவிட்டு கீழே வாருங்கள் என்று கேட்டது. யார் குரல் கொடுத்தது என்று எல்லோரும் பார்த்தனர். அங்கே மந்திரியின் மகன் கையில் ஒரு பாத்திரத்துடன் நின்றிருந்தான். உரத்த குரலில் அவன், தந்தையே, உங்களுக்கு மிகவும் பிடித்தமான பணியாரம் அம்மா ஆசையாக உங்களுக்காக செய்தது. கீழே இறங்கி வந்து இதை சாப்பிடுங்கள். பிறகு குதியுங்கள். மீண்டும் இதை சாப்பிடுவீர்களோ இல்லையோ யார் கண்டது என்றான். எனக்கு மிகவும் பிடித்த பணியாரத்தை என் மகன் கொண்டு வந்திருக்கிறான். நீங்கள் அனுமதி தந்தால் அதை சாப்பிட்டுவிட்டு பிறகு குதிக்கிறேன். நீங்கள் அனுமதி தருவீர்களா என்று கேட்டான். எல்லோரும் தங்களுக்குள் ஏதோ முணுமுணுத்தனர். பணியாரத்தை சாப்பிட்டுவிட்டு கீழே குதி என்று அவர்களில் ஒருவர் குரல் கொடுத்தார். கீழே இறங்கி வந்தான் மந்திரி. தன் மகனின் கையில் இருந்த பாத்திரத்தை வாங்கினான். அதிலிருந்து பணியாரத்தை சுவைத்து சாப்பிட்டான். அப்படியே மயங்கி விழுந்தான். இதை பார்த்த கூட்டத்தில் இருந்த சிலர் அதிர்ச்சியில் மயங்கிவிட்டான் என்றனர். மற்றும் சிலர் உயிர் தப்புவதற்காக மயக்கம் வந்தது போல நடிக்கிறான் என்றனர். அரண்மனை மருத்துவர் அங்கு வந்தார். மந்திரியை சோதித்த அவர் உண்மையிலேயே மயக்கமாகிவிட்டான். மயக்கம் தெளிய 7-8 மணி நேரம் ஆகும் என்றார். மந்திரியை அவர் வீட்டிற்கு தூக்கி சென்றனர். ஐயோ, இப்படியாகிவிட்டதே என்று பேசிக்கொண்டே கூட்டத்தினர் கலைந்து சென்றனர். மறுநாள் அரசரை சந்தித்தான் மந்திரி. நீங்கள் சொன்னது போல வீர செயல் செய்வதாக பெரிய கூட்டத்தை கூட்டினேன். அவர்கள் எதிரிலேயே அந்த செயலை செய்யாமல் வந்துவிட்டேன். எப்படி என் திறமை என்று கேட்டான். அப்போது உன் மகன் பணியாரங்களுடன் வரவில்லையானால் உன் நிலை என்னவாகியிருக்கும் என்று கேட்டார் அரசர். அரசே, அந்த பணியாரங்களுக்குள் மயக்க மருந்து கலந்து எடுத்து வர சொன்னதே நான்தான். எல்லாம் என் திட்டப்படி நடந்தது என்றான் மந்திரி. அறிவுக்கூர்மை உள்ளவர்களை யாராலும் வெற்றி பெற முடியாது என்பதை உன் மூலம் புரிந்து கொண்டேன் என்று அவனை பாராட்டினார் அரசர்.